ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஏழரை சனி ஒரு ராசிக்காரர்களுக்கு முடியும் போது இந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும். அப்படி செஞ்சு வந்தீங்கன்னா சனி பகவான் அருளால் பல பலன்கள் கிடைக்கும். அது எந்த மாதிரி விஷயங்கள் செய்யணுங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஏழரை சனி நீங்கும் போது அந்த ராசிக்காரர்கள் அன்றைய தினம் புண்ணிய நதிகள், சமுத்திரம், கோயில் குளம் அதிலனா நீராடணும். அப்படி முடியாதவங்க வீட்டில் இருக்கிற கிணற்றில் குளிக்கலாம். அதுவும் முடியலனா நல்லெண்ணெயை தலையில் வச்சு குளிக்கிறது சிறப்பு. குளியல் முடிஞ்சதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு செய்யணும். அதன் பிறகு சிவ தரிசனம் செய்யணும். அதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு சென்று வர்றது ரொம்பவே சிறப்பு. ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் வழங்கணும். பசுவிற்கு அகத்துக்கீரை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. புண்ணியங்கள்லேயே அதிக பலன் தரும் புண்ணியம் என்னென்னா பசுவிற்கு அகத்துக்கீரை உணவாக கொடுக்கறது தான். இதை செஞ்சு வந்தீங்கன்னா ஏழரை சனியிலேருந்து விடுபடுறவங்களுக்கு சனி பகவான் ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார். ஏழரை சனியிலேருந்து விடுபடுறவங்க கண்டிப்பாக இதை செய்யுங்க. உங்களுக்கு ஆன்மீகம் மற்றும் ஜோதிட சம்பந்தமான எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க. அதற்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ். இது போன்ற ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற பல பயனுள்ள வீடியோஸை உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.